Hi friends, welcome. Welcome to Dinapadi Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா தொக்கு, அதாவது மின்ட் தொக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே சமயம் தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ரொம்ப காரசாரமாக, ரொம்ப ஊறுகாய் மாதிரி நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3 கட்டு புதினா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வீட்லேயே ஒரு டவலில் 1 ஹவருக்கு அதை நல்லா காய வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன வேணும்னு பார்க்கலாம். இந்த புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த டவல்லையே தொடச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு காய வச்சுக்கோங்க. 3 கட்டு புதினா எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதை ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பருப்பெல்லாம் எதுவும் போட்டது கிடையாது. ஸோ வெந்தயம், அதுக்கப்புறம் மிளகாய், மிளகாய் வத்தல் வந்து 10 to 12, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி, புளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் தொக்குனா, அதனால் நான் வந்து 1 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் 1 பீஸ், மஞ்சள் தூள், கடுகு, உப்பு, அவ்வளோதான். இதில் நம்ம பருப்பு எதுவும் போடுறது கிடையாது, அது போட்டு பண்ணால் கொஞ்சம் துவையல் மாதிரி ஆகிடும். ஸோ இது ப்ராப்பராக தொக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப வாசனையாக புதினா சீசனில் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இதை கலந்தும் கொடுக்கலாம். ரொம்ப வாசனையாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொக்கு இது. வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு வாணலி சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல வரமிளகாய் போடுவோம். வரமிளகாய் நல்லா கருகாமல் நல்லா வறுத்துக்கலாம். இந்த தொக்கை நம்ம தண்ணி படாத ஒரு ஸ்பூனில் எடுத்து அதே சமயம் நல்ல க்ளீனான ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 2 வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டுருது, இதை 1 மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலியில் நம்ம வெந்தயம் போடலாம். இப்போது நல்லா வெந்தயம் வறுபட்டாச்சு, அதையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புளியை சின்ன சின்னதாக பிச்சு அதில் போடலாம். புளியை வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் கொஞ்சமாக போகிற அளவுக்கு வதக்கினா போகும். இது சின்ன சின்னதாக பிச்சு போடுறதுனால ஈவனாக அது வறுபடும். நான் இதை ஜஸ்ட் 1/2 நிமிஷம் அளவுக்கு தான் நான் வந்து இதை நான் வறுத்துருக்கேன். இப்போது புளி நல்லா வதங்கியாச்சு, அதையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ அடுத்தது நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். இது எதுக்குன்னா புதினாவை நம்ம அடுத்தது வதக்கணும். புதினாவை எண்ணெய் விடாமல் வதக்கினோன்னா அது சில சமயம் தீஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த இலைகள்லாம் ரொம்ப கருகாமல் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினோ தான் ரொம்ப நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 வதக்கினாவிட்டு ரொம்ப சின்னதாக, ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இது நல்லா நம்ம 30 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கினா போகும். இதோட இலைகள்லாம் நல்லா வதங்கணும், அதாவது நல்ல சுருங்கினா மாதிரி ஆனால் போகும். இப்போது புதினா இலை நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த எல்லா ஐட்டமும் நம்ம நல்லா ஆற வைக்கலாம். அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கல வரமிளகாய், வெந்தயம், புளி, அதே மாதிரி இந்த புதினா வதக்கினது எல்லாமே ஆறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது, அதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி மஞ்சப்பொடி இந்த புதினா சூடாக இருக்கிறதுனால அதுலேயே நம்ம போட்டோன்னா அந்த சூட்லேயே நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா இன்னும் 2 வாய் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணும் போல் தோணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு வெல்லம், இப்போது இது எல்லாமே ஆறினாவிட்டு மிக்சியில் நான் நல்ல தொகையல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது நம்ம தண்டி விடாமல் தான் அரைக்கணும். இப்போது நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ இந்த வாணலியில் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்க மீதமுள்ள 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், அது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். மொத்தம் இதுக்கு 4-5 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா விழுதை போடலாம். இது எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இந்த போட்டிருக்கிற எண்ணெய் அத்தனையும் அந்த விழுது, புதினா விழுது அப்சர்வ் பண்ணிக்கும், ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் நமக்கு ஒரு அடையாளம். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கிப்போம். நடுவில் உங்களுக்கு எண்ணெய் போராத மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா அடியில் பிடிச்சின்றோம். இந்த மாதிரி நான் ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கியிருப்பேன். அவ்வளோதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம வெறும் சாதத்துலேயும் பிசைஞ்சிக்கிறதுக்கு இது 1 ஸ்பூன் நல்லா போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நிலக்கடலை இதெல்லாம் போட்டு கூட நம்ம தாளிச்சுட்டு இதை 1 ஸ்பூன் சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, தோசை அதுக்கெலாம் கூட தொட்டுண்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ் மாதிரி. புதினா சீசனில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப யம்மியாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு ரெடி ஆகிடும் சிம்பிளாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த புதினா தொக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.